ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஜேர்னலிஸ்ட் மனோ. நான் உங்கள் மானசா. பூனை வளர்க்கிறது பலருக்கும் பிடித்தமான விஷயம். நீங்கள் வளர்க்கக்கூடிய உங்கள் பெட் பூனை மீது ரொம்பவே அன்பு இருக்குதா? உங்களுக்கு பூனையை பற்றின இந்த 10 விஷயங்கள் தெரியுமா? வாங்க, பூனை பற்றின 10 இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜேர்னலிஸ்ட் மனோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஆல் நோட்டிஃபிகேஷனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. பூனைகள் வந்து சராசரியா ஒரு நாளில் 70% தூங்கியே கழிக்குது. ரெண்டாவதா, பூனைகள் வந்து ஒரு உணவை 3 தடவை டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம்தான் 4வது தடவையாக நம்பிக்கையோட அதனை சாப்பிடும். 3வது ஃபேக்ட் என்னன்னா, பூனைகள் தன்னுடைய உள்ளங்கால் வழியாக தான் வியர்வையை வெளியேற்றுகின்றன. 4வதா, பூனையோட சிறுநீர் வந்து இருட்டில் ஒளிரும் தன்மை கொண்டது. அடுத்ததா, பூனைகளால் இனிப்பு பொருட்களை ருசிக்க முடியாது. 6வதா, பெண் பூனைகள் வந்து பொதுவாக வலது கால் பழக்கமுடையவை, மேலும் ஆண் பூனை வந்து இடது கால் பழக்கம் கொண்டவையாக இருக்கும். அடுத்ததா, பூனைகளுக்கு காலர் எலும்புகள் என்று சொல்லக்கூடிய கழுத்திற்கும் தோலிற்கும் இடையேயான எலும்புகள் கிடையாது. 8வதா, பெண் பூனைகள் வந்து மோலி அல்லது ராணி என்று அழைக்கப்படுகிறது. 9வது ஃபேக்ட் என்னன்னா, பூனைகளால் கடல் நீரை குடிக்க முடியும். அதோட சிறுநீரகங்கள் உப்பை வடிகட்டக்கூடிய அளவிற்கு திறன் கொண்டவை. 10வது ஃபேக்ட் என்னன்னா, பாலூட்டிகள் மற்றும் பறவைகளைச் சேர்ந்த 33 இனம் பூனைகளால் அழிந்துள்ளது. மிகவும் அதிகமாக வேட்டையாடக்கூடிய 100 இனங்களில் பூனையும் ஒன்று. பூனைகளை பற்றின 10 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஜேர்னலிஸ்ட் மனோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.